அனைவருக்கும் வணக்கம். இது ஜிகே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரேணுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி ஸ்வாமித்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்வாமித்வா என்ற ஒரு திட்டம் என்பது டிஜிட்டலைஸ்டு மேப்பிங்கை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதாவது ஊரக பகுதிகளுடைய மேப்பை வந்து நவீனமயமாக்கப்படுதல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து மேன்மைப்படுத்துதல் என்று நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ ஸ்வாமித்வா என்ற திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் 600,000 கிராமங்களின் எண்ணிம வரைபடம் தயாரிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒன்று. எண்ணிம வரைபடம் என்பது டிஜிட்டல் மேப் என்று நம்ம குறிப்பிடலாம். டிஜிட்டல் மேப் ஆஃப் 6 லேக் வில்லேஜஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய 600,000 கிராமங்களின் இந்த டிஜிட்டல் மேப் வந்து உருவாக்க போகிறாங்க. 100 இந்திய நகரங்களின் முப்பரிமாண வரைபடங்கள் உருவாக்கப்பட இருக்கிறது. 3D மேப் ஆஃப் 100 சிட்டிஸ் முப்பரிமாண வரைபடங்களை உருவாக்கப்பட இருக்கிறது 100 இந்திய நகரங்களில் என்று குறிப்பிடலாம். இதெல்லாம் ஸ்வாமித்வா திட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த அடுத்தடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ அதற்கு அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விஷயம் வந்து ஸ்வாமித்வாவுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்வாமித்வா என்பதற்கான விரிவாக்கம், சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜிஸ் இன் வில்லேஜ் ஏரியா. சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜிஸ் இன் வில்லேஜ் ஏரியா. இந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் தான் சர்வே ஆஃப் வில்லேஜஸ் என்பதுனா ஊரகங்களுடைய நில அளவையை வரையறை செய்தல், மேப்பிங் என்றால் அதன் வரைபடத்தை உருவாக்குதல், வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜிஸ் இன் வில்லேஜ் ஏரியாஸ் என்று குறிப்பிடுகிறார்கள். ஸோ இப்போ இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜிஸ், மேன்மைப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களின் அடிப்படையில் ஊரக பகுதிகளின் வரைபடங்களை தயாரித்தல் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது. 2020 பஞ்சாயத்து ராஜ் தினத்தன்று இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏப்ரல் 24, 2020 பஞ்சாயத்து ராஜ் தினம் என்பது நமக்கு தெரியும். 1993 ஏப்ரல் 24 பஞ்சாயத்து ராஜ் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அதாவது 73 சட்ட திருத்தம் 1992 நடைமுறைக்கு வந்தது என்பதை குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த தினத்தன்று தான் இதை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. இதை மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் வந்து உருவாக்கி உள்ளது. ஸ்வாமித்வா திட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அமைச்சகமாக இருக்கக்கூடியது மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் என்று நம்ம குறிப்பிடுறோம். இதில் இதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய துறைகளை பார்க்கலாம். மாநில வருவாய்த்துறை என்று பார்க்கணும், ஸ்டேட் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, மாநில பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், மாநில உள்ளாட்சி அமைச்சகம் என்று நம்ம குறிப்பிடுறோம். உள்ளாட்சி அமைச்சகம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை உள்ளாட்சித்துறை அமைச்சகம் என்பதை குறிப்பிடுறோம். தேசிய தகவல் மையம் NIC, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் என்று நாம் குறிப்பிடுவோம். அது இல்லாமல் நில அளவைத்துறை என்பதை ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இப்போ லேண்ட் சர்வே, அதாவது லேண்ட் சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று நாம் சொல்லக்கூடிய இந்திய நில அளவைத்துறையும் இதில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு வந்து செலுத்துகிறது. பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம், மத்திய பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் இதை ஒருங்கிணைக்கிறது என்பதை பார்க்கலாம். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் பார்க்கும்போது, தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான ஒரு மேப்பை உருவாக்கும்போது அதோடைய பர்ஃபெக்ஷன் வந்து அதிகரிக்கும், வருவாயானது அதிகரிக்கும், கால்குலேஷன் மெத்தடில் மைன்யூட்டான ஒரு விஷயத்தை அட்டைன் பண்ண முடியும். அப்போ ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான வரைபடத்தை உருவாக்குதல், பதிவு உரிமைகளை மேம்படுத்துதல் என்று குறிப்பிடும். அப்போ அதாவது ரைட்ஸ் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் என்பதை பற்றின ஒரு சிறப்பு தன்மைகளை வந்து உருவாக்குதல் என்று நாம் பார்க்குறோம். அப்புறம் ஊரக பகுதிகளில் வருவாய் வசூலை மேம்படுத்துதல் என்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரோம். அப்போ ஊரக பகுதிகளில் வருவாய் வசூல் வந்து மேம்படுத்தல், கலெக்ஷன் ஆஃப் த ரெவன்யூவை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணுறது, தென் வந்து பிளானிங் திட்டமிட்டதலை வந்து அதிகரித்தல் என்று நாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் லேண்ட் ஏரியாவில் வசிக்கக்கூடிய உரிமையாளர்களுடைய பகுதிகளில் அவங்கள் வீடை வந்து ஒரு நிதி ஆவணமாக பயன்படுத்தலாம். அதாவது இல்லத்தை வந்து ஒரு பர்டிகுலராக நம்ம சொல்லும்போது ஒரு வீட்டை வந்து அவங்க வந்து ஃபினான்சியல் எலமெண்ட்டாக வந்து பயன்படுத்தும் போது இது இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்குது. வங்கிகளில் கடன் பெறுவது வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும். அப்புறம் மின்னாளுகையில் இதோடைய பரிமாணம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இ கவர்னன்ஸில் எஃபெக்டிவான ஒரு டெக்னாலஜிஸ் வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் இது அமைந்திருக்கிறது என்று நம்ம சொல்லலாம். அப்போ இரண்டு வகைகளை இந்த கொஷினை நம்ம பயன்படுத்தலாம், மின்னாளுகையிலையும் பயன்படுத்தலாம், பஞ்சாயத்து ராஜ்லையும் பயன்படுத்தலாம். இதோடைய அடிப்படை தன்மைகள் இதில் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்வாமித்வா என்ற ஒரு பர்டிகுலர்
இந்த ஸ்கீமை பற்றின நிறைய கேள்விகள் வந்து டிஎன்பிஎஸ்சியிலும் இடம்பெற்றிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. மேற்கண்ட கேள்வியை ப்ரிலிமினரியில் வந்து கேட்டிருக்காங்க. ஸ்வமித்வா அறிக்கைனா என்ன, அந்த திட்டம்னா என்ன அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. கிராமப்புற நிலப்பதிவேடுகளை புதுப்பித்தல், கிராமப்புற குடும்பங்களுக்கான உரிமை பதிவேடை வழங்குதல், சொத்து அட்டைகளை வழங்குதல் ஆகியவற்றின் இத்திட்டத்தின் நோக்கமாக கருதப்படுகிறது. அப்போ சொத்து அட்டைகள் என்பதை இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் என்று சொல்லியிருக்காங்க. அப்போ எய்ம் ஆஃப் த ஸ்கீம் டு அப்டேட் த ரூரல் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், ப்ரொவைடிங் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் டு வில்லேஜ் ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் இஷ்யூ ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ் என்று நம்ம குறிப்பிடலாம். ஸோ அந்த பேசிஸில் இந்த திட்டத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்வமித்வா இஸ் அ சென்ட்ரல் ஸ்கீம் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அப்போ பஞ்சாயத் ராஜ் மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. இது 2020 ஏப்ரல் 24 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக அறியப்படுகிறது என்பதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அப்போது இது வந்து 5 ஒரு திட்டமாக தான் கொண்டு வந்தாங்க, 5-year டேர்மில் தான் கொண்டு வந்தாங்க. இதில் தப்பு 10 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட் மட்டும் தப்பு. அப்போ விடை 1 மற்றும் 2 வந்து சரி என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ப்ரிலிமினரியில் கேட்டிருக்கிறதுனால ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கீம் அடிப்படையில் மெயின்ஸ்லேயும் இது வந்து இம்பார்ட்டன்ஸாக முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஜிகே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்த பல்வேறு விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அதன் இதர தகவல்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்குது, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.